கடவுளுக்கு தெரியாதா வரம் கொடுக்க போகும்போது ஒரு ஒரு அசுரன் தவம் பண்றான், இவன் ஊர் அழிக்க போறான்றது தெரியுமா தெரியாதா வரம் கொடுக்குற கடவுளுக்கு? தப்பான காரியத்துக்கு உங்க பவரை பயன்படுத்துறீங்கன்னா யூ வில் கெட் டெஸ்ட்ராய்டு. தேர் இஸ் அ வே டு கண்ட்ரோல் யுவர் பிரெத் ஃபர்ஸ்ட். எடுத்தோடனே மூச்சை நிறுத்தலாம் முடியாது, மூளை கண்ட்ரோல் பண்ணணும். மூன்றும் சேர்ந்து பண்ணுனா நீங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, இங்க இருந்து தப்பிக்கிற சான்சஸ் இருக்கா இல்லையா? கௌஷிக், நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ நான் ஜென்ரலாக நிறைய யூடியூப் வீடியோஸு, நிறைய குருஸ் இவர், அதாவது ஜேகே, ஓஷோ, அப்புறம் சத்குரு இவங்களாம் நிறைய ஃபாலோ பண்ணுவேன். அவங்க பேசுகிறது நிறைய கேட்பேன். இவர் சொல்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப சிங்க் ஆச்சு. இவர் சொல்கிறது ரொம்ப எனக்கு ரொம்ப சிங்க் ஆன மாதிரி இருந்தது. இதில் முக்கியமாக எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சிருந்ததுன்னா, இவர் தமிழில் சொல்லி தமிழில் இருக்கிற சித்தர்கள் அவங்களுடைய புலவர்கள் என்னெல்லாம் அதுக்கு முன்னாடி சொன்னாங்களோ அதெல்லாம் எடுத்து தமிழோடைய ஒரு அந்த சவுண்டோடைய ஒரு பெருமையை எடுத்து அவர் சொன்னது தான் ரொம்ப புதுசாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது எனக்கு. ஏன்னா அந்த பெருமை, அந்த மாதிரி ஒரு குரு அது மாதிரி நான் பார்த்ததே இல்லை, தமிழ்லேருந்து வந்து சொல்ல ஒரு குரு. ஏன்னா எல்லாருமே இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது இப்போ உங்கள் வாழ்க்கையில் கருணை எவ்வளோ முக்கியன்றது தெரிஞ்சு போச்சு, சரணாகதி எவ்வளோ முக்கியன்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து தவம் அப்படின்றது எதுக்கு அவசியம்னா, நாம் நினைத்து பார்க்க முடியாத மாற்றத்தை மேஜிக்கலாக நம்ம நடத்தணும் அப்படின்னா வி ஷுட் ஹாவ் த பவர். அந்த பவரை எப்படி அடைகிறது? தவம் செய்தால் பவர் கிடைக்கும். பவரை எதுக்கு பயன்படுத்துறது? எல்லாருடைய நன்மைக்கு பயன்படுத்தணும். இதனால தான் நல்லவன் தவம் செஞ்சாலும் இறைவன் வரம் கொடுத்தாரு, கெட்டவன் தவம் செஞ்சாலும் வரம் கொடுத்தார். அப்போ கடவுளுக்கு அறிவு இல்லைன்னு எடுத்துக்கலாமா? கடவுளுக்கு தெரியாதா வரம் கொடுக்க போகும்போது ஒரு ஒரு அசுரன் தவம் பண்ணுறான், இவன் ஊர் அழிக்க போகிறான்றது தெரியுமா தெரியாதா வரம் கொடுக்குற கடவுளுக்கு? இருந்தாலும் கொடுக்குறாரு, ஏன் கொடுக்குறாரு? வெரி குட். அவன் என்னமோ பண்ணி தொலையட்டும், அவன் ஊர் அழிக்க போகிறான் அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். பட் ஒரு 100 வருஷம் உட்காந்து தவம் பண்ணலாம் அவ்வளோ ஒழுக்கமா, நீ உட்காருவீங்களா? அந்த எஃபர்ட்னு ஒன்று எடுத்திருக்கான்ல, அதனால அவன் கேட்குற அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்குறாரு. அப்புறம் உங்கள் புத்தி சரியில்லைன்னா அப்புறம் பின்னாடியே இன்னொரு ஆள் அவரே ரெடி பண்ணி அனுப்புவார். உங்களுக்கு பவர் கொடுத்தவருக்கு உங்களோட பவர் எக்ஸ்ட்ரான்னு ஒருத்தனை கொடுத்து அமைச்சு உங்களை போட்டதில்ல, தெரியுமா தெரியாதா? இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா, பவர், அந்த பவரை எதுக்கு நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க? தப்பான காரியத்துக்கு உங்கள் பவரை பயன்படுத்துறீங்கன்னா யூ வில் கெட் டெஸ்ட்ராய்டு. சரியான காரணத்துக்கு பயன்படுத்துறீங்கன்னா யூ வில் கெட் என்லைட்டன். நீங்கள் அடுத்தடுத்த கட்டம் நகர்ந்து சென்று கொண்டே இருப்பீர்கள். நான் சொன்னது புரிஞ்சுதா? பவர் எப்போ கிடைக்கும்? மூச்சை நிறுத்தினால் பவர் கிடைக்கும். மூச்சை எப்படி நிறுத்துறது? இப்படி நிறுத்திடலாமா? தலைகாணி வச்சு அழுத்தி நிறுத்திடலாமா? போய் சேர்ந்துருவீங்க. அப்படிலாம் நிறுத்தக்கூடாது. தேர் இஸ் அ வே டு கண்ட்ரோல் யுவர் பிரெத் ஃபர்ஸ்ட். எடுத்தோடனே மூச்சை நிறுத்தலாம் முடியாது, மூளை கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நியூட்ரல் பண்ணணும், அப்புறம் நிறுத்தணும். இது தானாக நடக்கும், அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, அந்த டெக்னிக் பேர் தான் யோக பயிற்சி. புரிஞ்சுதானா சொன்னது? யோகம் என்பது என்ன? செத்து செத்து பழகிறதுக்கு பேர் யோகம். யோகம் என்பது என்னன்னா மனதை நிறுத்தி பழகுதல் என்று பொருள். மனதை ஏன் நிறுத்தி பழக வேண்டும்? மனதை நிறுத்தி நிறுத்தி பழகினா தான் பவர்ன்றது கிடைக்கும், சமாதி நிலைக்கு போக முடியும். நீங்கள் கருணையிலையும் இருங்க, சரணாகதியிலையும் இருங்க, தவமும் பண்ணுங்க. நீங்கள் எதுக்கு குவாலிஃபைட் ஆகிறீங்களோ இறைவன் அந்த நேரத்தில் பாஸ் மார்க் போட்டு உங்களை கூப்பிட்டுப்பார். நான் இதில் மட்டும்தான் போவேன், இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா உங்களுக்கு? என் கருணையாக இருக்கிறது கஷ்டமா உங்களுக்கு? கஷ்டமா? சரணாகதி நிலையை, மனசை சரணாகதி பண்ணுறது கஷ்டமா? சரி, வேற என்ன உங்களுக்கு? வேற என்ன, தவம் பண்ணுறது கஷ்டமா? அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பண்ண பண்ண அது ஈஸியாயிரும், டைம் கிடைக்கும் போது பண்ணுறீங்க. மூன்றும் சேர்ந்து பண்ணுனா நீங்கள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, இங்கேருந்து தப்பிக்கிற சான்சஸ் இருக்கா இல்லையா? இந்த வித்தையை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் மூச்சு நின்று நின்று பழகும். உங்கள் தலைக்குள்ள ஸ்தூல ரீதி, ஸ்தூல ரீதினா சால்ட் டெபாசிட்ஸ், சூட்சம ரீதி அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத டெபாசிட்ஸ், இது ரெண்டு ரூபத்திலையும் கண்ணுக்கு தெரிஞ்சும் அதாவது கையில் ஆக்சஸ் பண்ணக்கூடிய பதிவுகளாகவும், கையில் ஆக்சஸ் பண்ண முடியாத சூட்சம ரீதியான பதிவுகளாகவும் உங்களுடைய தலையை சுற்றி, தலைக்குள்ளே நான் சொல்கிறேன், சில கர்ம பதிவுகள் இருக்குது. நீங்கள் செஞ்ச மொத்த ப்ளூ பிரிண்ட் அதுக்குள்ளே தான் இருக்குது, பாவ புண்ணிய கணக்குகள். இப்போ நீ அடுத்த பிறகு எதை வச்சு எடுக்க போகிறீங்கன்னா இந்த பதிவுகளை வச்சு தான் எடுக்க போகிறீங்க. இப்போ இதை எரிச்சிட்டா என்ன ஆகும்? இப்போ இதை எரிச்சிட்டீங்க, இன்னும் பேலன்ஸ் நிறையா இருக்கு, அங்கே அங்கே இன்னும் நிறையா இருக்குது, அதையும் எரிச்சிட்டிங்கன்னா
பிறக்க மாட்டீங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. நீங்கள் ப்ளூ பிரிண்ட் இருக்கிறத வச்சு தான்றா நீ வந்து இங்கே எனக்கு அடுத்த பிறகு கொடுக்குற ப்ளூ பிரிண்ட்டே எரிச்சிட்றேன். இதுக்கு பேர் என்ன? பக்கா முள்ள மாதிரித்தனம், பக்கா அயோக்கியத்தனம். சத்தியமாக சொல்கிறேன், யோகம்னா ஏதோ ஆசீர்வதிக்கப்பட்ட பாதைன்னு நினைக்காதீங்க. ஒன்னாம் நம்பர் பியூர் மேனிப்புலேஷன் வே இஸ் கால்டு யோகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயற்கை ஒரு விதியை போட்டு வச்சிருக்கு, பாவம் பண்ணால் நீ அனுபவிக்கணும்னு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அனுபவிக்காமல் ஹீட் ஏற்றி ஃபயரை ஏற்றி ப்ளூ பிரிண்ட்டை மொத்தத்தையும் அணைச்சி நீ என்ன பண்ணுறீங்க? அடுத்த பிறகு எடுக்காமல் தப்பிச்சிடுறீங்க. அப்போ இதுக்கு பேர் என்ன? திருட்டுத்தனமா இல்லையா? பட் கடவுளே ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய திருட்டுத்தனம், அவரே தான் சொல்லி கொடுத்தாரு. நம்ம சொல்லித்தரல, யார் சொல்லி கொடுத்தது? சித்தர்கள் முனிவர்கள் உட்காரும் போது என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு, எத்தனை பேர் வீடாக எடுக்க போகிறோம், இதுக்கு என்னடா இதுக்கு ஒரு ரூட்டே இல்லையானோன்னே. அப்புறம் இறையருளே இறங்கி வந்து காதில் உபதேசம் பண்ணுது, இப்படி தான் மூச்சு தான் மேட்ரு, மூச்சு மூக்கு வழியாக போச்சு நான் பிரச்சனை, அடுத்தடுத்த பிறவி எடுப்பீங்க. மூக்கு வழியாக போகக்கூடிய மூச்சு உள்முகமாக தெரிஞ்சதுன்னா ஆசை குறையும், பேராசை குறையும், பேச்சு குறையும், மனம் அமைதி நிலைக்கு போகும், சமாதிக்கு போயிடுவேன். சமாதிக்கு போயிட்டேன்னா என்னை வந்து பார்த்துருவேன்னு யார் உபதேசம் பண்ணாங்க? இறைவனே உபதேசம் பண்ணார். இறைவன் உபதேசம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கு பேர் நிறையா வச்சுட்டாங்க. எப்படி தண்ணி வந்து தண்ணி பானி வாட்ரு வெள்ளம் நீல் எத்தனை பேர் இருக்குது, அந்த மாதிரி யோகம் ஒன்று தான், மூச்சை திருப்பணும் அவ்வளோதான் மேட்ரு. வாசி யோகம், குண்டலினி யோகம், நவகண்ட யோகம், ஆனா போனா செய்தி, அந்த யோகம், இந்த யோகம், பரம்பொருள் யோகம், ஆலா கிரியா யோகம், பேரெல்லாம் பிரித்து பிரித்து வச்சுக்கிட்டோம். மேட்ரு என்ன? மூச்சை மூக்கு வழியாக போகக்கூடிய மூச்சை உள்முகமாக திருப்பி சுழுமுனை நாடியில் ஓட்டணும். அது எப்படி ஓட்டுறது? இந்த பயிற்சி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓடும். புரிஞ்சுதா இல்லை? புரிஞ்ச மாதிரி நடிக்கிறீங்களா? ஓரளவுக்காவது புரியுதா? ரொம்ப புரியலனாலும் பரவாயில்ல, நான் சொல்ல வர மேட்ரு என்னன்னு புரியுதா? மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு போகணும்னா மூச்சு உள் மூச்சாக திரும்ப வேண்டும். மூச்சு உள் மூச்சாக திரும்பணும்னா இந்த பயிற்சி பண்ணணும். இந்த பயிற்சி பண்ண பண்ண என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஊர் மேலே போகிற மாதிரியாத்தா எம் மேலே வந்து ஏறாத்தா, அதுதான் நடக்கும் சத்தியமாக. மேலே போகக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி மொத்தமும் ஹீட் ஃபார்ம்ல ப்ரொடியூஸ் ஆகி உங்களோட சகசராவளியா உள்ள இறங்கும். அக்னி குழம்பா இருப்பீங்க. உங்க பக்கத்துல வந்தாவே அனலடி, என்னடா பண்ணி வச்சிருக்கிற உடம்ப, பக்கத்துல வந்தாவே சூடா இருக்கு. உங்க பக்கத்துல யாரும் வருவதற்கே பயப்படுவாங்க, அந்த அளவுக்கு உடம்பு எப்பயுமே ஹீட் ஸ்டேஜ்லயே இருக்கும். உங்களை தொட்டாவே ஹீட்டா இருக்கும். என்ன இவ்வளவு ஹீட்டா இருக்காவ, என்ன இவ்வளவு ஹீட்டா? காரணம் என்ன? பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி சில பல பிளாக்ஸ் ஓப்பன் ஆகிற வரைக்கும் தான் நீங்க பயிற்சி பண்ணணும். ஒரு சில பிளாக்லாம் இருக்குது, அது ஓப்பன் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் பயிற்சியே பண்ண வேணாம், அதுவே பயிற்சி பண்ணிக்கும். சும்மா உட்காந்திங்கன்னா உள்ள பயிற்சி நடக்கும். அப்போ மேலேருந்து எனர்ஜி இழுக்கிறீங்க, மேலேருந்து எனர்ஜி இழுத்து என்ன பண்ணுறீங்க? உங்கள் உடம்புக்குள்ளே செலுத்துறீங்க. எதுக்கு செலுத்துறீங்க? உங்களுடைய பதிவுகளை அழிப்பதற்காக ஹீட்டை வாங்கி உள்ள இழுக்கிறீங்க. இது வேலையற்ற வேலை தான், இது தேவையில்லாத வேலை தான். சும்மா இருந்ததுக்கு நான் சும்மாவே இருந்திருப்பேனே, எதுக்குடா இதை பண்ணேன்? பாடி பழக்கப்படாத காரணத்தினால அது வந்து ரெசிஸ்ட் பண்ணும். இது ஏதோ புதுசாக இருக்கு, என்னடா இவ்வளோ ஹீட்டாக இருக்குன்னு சொல்லி உடம்பு உடனே ஏற்றுக்காது. அப்போ என்ன அப்படின்னா, அந்த பாடி கண்டிஷன் சுத்த உஷ்ணம். இந்த உஷ்ணத்துக்கு பேர் என்ன? பாடியில் இந்த சுத்த உஷ்ணம் நல்லதை தான் பண்ணும், கெட்டதை பண்ணாது. தைரியமாக செய்யலாம், தவறே கிடையாது. அப்போ இந்த சுத்த உஷ்ணம் ஃபார்மாக கர்மப்பதிவுகள் அழிய தொடங்கும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க
நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.